இந்த குற்ற சம்பவம் என்பது மாநிலத்திற்குள் முடியாமல் மாநிலம் கடந்தும் இதனுடைய விசாரணை தேவை என்பதால் முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்து இதை மாற்றியிருக்காங்க. இதில் ஏதோ தான் சொல்லி தான் வந்து மாற்றம் செய்யப்பட்டதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சிக்கு நீங்கள் துணை போக வேண்டாம். நான் இப்போ கேட்டேனே, தீவிரவாத தாக்குதலில் எத்தனை இடங்களில் வந்து பிரதமர் வாய் திறந்தார், எத்தனை இடங்களில் வந்து ஒன்றிய அமைச்சர்கள் வாய் திறந்து பேசினாங்கன்ட்டு. நடவடிக்கை தேவை, நடவடிக்கை இருந்துச்சா இல்லையா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் அந்த இடங்களுக்கே போனீங்க, சம்பவம் நடந்து அன்னைக்கு மாலையே வந்து கடைகள் திறக்கப்பட்டு அவங்களுக்கான அந்த இயல்பு நிலைகள் கொண்டு வரப்பட்டது. நடவடிக்கை தேவை. அதாவது வந்து முதலமைச்சர்கள் கருத்து தெரிவிப்பது என்பது யார் குற்றவாளிகள், யார் தவறு செய்தார்கள், என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்பது விசாரணை முடிந்த பிறகுதான் கருத்துக்கள் சொல்ல முடியும். 23ஆம் தேதி சம்பவம் நடைபெறுகிறது. நேற்று வந்து முதலமைச்சர்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இருந்தாலும் கூட தலைமைச் செயலகத்திலே அந்த கூட்டத்தை நடத்தி அதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர்கள் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி எனக்கு உத்தரவு போட்டு நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ நடவடிக்கை என்பது துரிதமாக போர்க்கால அடிப்படையில் எடுத்து குற்றவாளிகள் விரைந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதலமைச்சரின் நடவடிக்கை மிக சிறப்பாக எல்லோராலும் பாராட்டக்கூடிய நடவடிக்கையாக இருக்கிறது. அரசினுடைய நடவடிக்கை ஏதோ ஒரு கட்சி, அதாவது என்னென்னா உள்ளூரில் வெலை போகாத மாடு வெளியூரில் சந்தைக்கு போச்சாம்பாங்க, கேள்விப்பட்டீங்களா? மாடு உள்ளூரில் வெலை போகாதான், அதனால் வெளியூர் சந்தைக்கு ஓட்டிகிட்டு போனாங்களாம். அந்த மாதிரி உள்ளூரில் வெலை போக முடியல, வெளியூரில் போய் ஏதாவது அரசியல் செஞ்சு, அது இப்படி ஒரு மற்ற ரகமான அரசியல் தேவையில்லைங்க. ஒரு கட்சி வளர்க்கணும், தேர்தல் களத்தில் மக்களை சந்திக்கணும், நன்மை செஞ்சு வாக்குகளை பெறணும், அவருடைய நன்மதிப்பை பெறணும். இது போன்ற ஒரு ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அந்த சம்பவம் நடந்ததை ஒட்டி தொழில் முனைவர்கள் அவங்க அழைச்சி பேசியிருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா, இல்லை உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பற்ற சூழல் இருக்கா, நாங்கள் என்ன செய்யணும், ஒன்றிய அரசு என்ன செய்யணும், அதை கேட்டிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. எதுவுமே இல்லாமல், எந்த விதமான பதட்டமும் இல்லாமல், எந்த விதமான அச்சமும் இல்லாமல், எந்த இடங்கள்லையாவது கோவை மாவட்டத்தில் தீபாவளியில் பொதுமக்களுக்கு அதாவது பாதிப்பு இருந்துச்சு, அச்சம் இருந்துச்சு அப்படிங்கிற சூழல் நீங்கள் பாருங்கள், நீங்களே போட்டீங்க. அதை கடந்த காலங்களை விட இந்த ஆண்டு தீபாவளி மக்கள் வந்து மிக சுதந்திரமாக எவ்வளவு விற்பனைகள் பொருட்கள்லாம் விற்பனை ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். கோவை சம்பவத்தை பொறுத்தவரை தமிழக அரசு முதலமைச்சருடைய உத்தரவு அடிப்படையில் காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது, மாவட்ட நிர்வாகம் மிக சிறப்பாக இதை கையாண்டிருக்கிறார். ஒரு விஷயத்தை கேட்கறேன், நான் கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். எத்தனை தீவிரவாத தாக்குதலில் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வாய் திறந்தாங்க, அதாவது வந்து ஹெலிகாப்டர் முப்படை தலைவருடைய விமான அந்த ஹெலிகாப்டர் விபத்து சம்பந்தமாக யாரெல்லாம் அங்கே வருகிறாங்க, இதெல்லாம் நேற்று நீ கேட்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய நபர் பேட்டி கொடுக்கும்போது நீ கேட்கலாம், சார் அன்னைக்கெல்லாம் எங்கே சார் போனீங்க, மதுரையில் வந்து ஒரு இராணுவ வீரனுடைய உயிரிழப்பை நீங்கள் வந்து இது எப்படி அரசியல் செய்யலாம்னு பார்க்கலான்னு உங்களுடைய செய்திய கருத்தை வெளியில் வந்துச்சு. இது அப்போ நீங்கள் இதையும் அரசியலாக்க பார்க்குறீங்க, யாருமே கேட்கலையே, இல்லை யாரும் யாராவது கேட்டீங்களான்னு கேட்குறேன். நீ இப்போ கேட்கக்கூடிய கேள்விகள் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். இது நேற்று நீங்கள் வந்து மதுரையில் நீங்கள் வந்து ஒரு இராணுவ வீரருடைய உயிரிழப்பை அரசியலாக்கலாம்னு நீங்கள் தான் வந்து அந்த கருத்தை பதிவிட்டு பேசியிருக்கிறீங்க. அதே மாதிரி முப்படை தளபதி இறந்த அன்னைக்கு நீங்கள் யாரும் உங்கள் இயக்கத்துலையோ நீங்களோ யாருமே அந்த பகுதிக்கு எட்டி கூட பார்க்கல. இப்படிப்பட்ட சூழலில் அமைதியான கோயம்புத்தூரில் வந்து பந்துங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்து ஒரு பதட்டத்தை உருவாக்குற முயற்சிக்கிறீங்களா? இங்கே யாரும் மக்கள் பதட்டப்படலை, அச்சப்படலை. நல்ல நிர்வாகம் நல்ல நடவடிக்கை எடுத்து இயல்பு நிலை கொண்டு வந்திருக்காங்கன்னு அவங்களுடைய கருத்துக்கள்லாம் இருக்கு. அதனால் தமிழகம் முழுவதும் நீங்கள் வெளியிடக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர் இயல்பு நிலையில் இருக்கு, இந்த கோயம்புத்தூர் சம்பவங்களை ஒரு அசார சூழலை உருவாக்கி தமிழகம் முழுவதும் ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கக்கூடிய அளவிற்கான செய்திகள் தான் இருக்கு, குறிப்பிட்ட சில தொலைக்காட்சிகள், குறிப்பிட்ட சில பத்திரிகைகள். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் பேசியிருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட இந்த கருத்துக்களை கேளுங்க. இங்கே வந்து சம்பவம் நடந்து எவ்வளோ நேரத்தில் குற்றவாளி, எவ்வளோ மணி நேரங்களில் அந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டு எவ்வளவு மணி நேரங்களில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள், இது வந்து பாராட்டுக்குரியதா இல்லையா, எடுத்திருக்க நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க. எதுவுமே கேட்காம கொடுக்கக்கூடிய சார் தயவு செஞ்சு கேட்குறேன், நீங்கள் தயவு செஞ்சு ஒரு கட்சி வளர்த்தாதீங்க, மக்கள் அது வந்து தீர்மானித்து அந்த கட்சிக்கான ஆதரவு கொடுக்கணும். பத்திரிகைகளோ தொலைக்காட்சிகளோ ஒரு நபரை பற்றிய, நான் அதை சொன்னேன், எதை தின்னா பித்தந்தெளியும் நினைப்பாங்க, அந்த மாதிரி வந்து எந்த கருத்துக்களை வந்து அரசியலாக்கினா கட்சியை வளர்க்க முடியும் நினைக்கிறது யாராலையும் எந்த காலத்திலையும் அது முடியாது. மக்களுக்கு நன்மைகளும் மக்களுக்கான திட்டங்களையும் செய்வதன் மூலமாக தான் தன்னுடைய கட்சியை வளர்க்க முடியும், தன்னுடைய அரசியல் காலத்திலே